गुरुमुखमनदीद्यप्रागवेदान्शेषान् नरपति परिक्लुप्तं शुल्कमादात् कामः सुसरमवरवन्द्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजव्रतलगन्धं विट्ठयत्तं नमामि. பெரியாழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அவருடைய பெரிய திருமொழியில் நான்காம் பத்து எட்டாம் திருமொழி பெரியாழ்வாருடைய திருமொழி, அதில் ஸ்ரீரங்கத்தை பற்றி பெரிய பெருமாளுடைய திருவரங்கம், அந்த திருவரங்கத்தினுடைய மகிமையை ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக சாதித்திருக்கார். அந்த பாசுரத்தினுடைய சங்கிரகமாக ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடிய சில பதபதார்த்தங்களை சொல்லிட்டு மேலே இந்த ஸ்ரீரங்க மகாத்மியத்தை பற்றி சொல்லலாம் என்று அடியேன் ஆரம்பிக்கிறேன். அது ஆழ்வார் ஆச்சாரியனுடைய கிருபையாலே நடக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அது நாலாம் பத்து எட்டாம் திருமொழியிலே ஆதபத்தோன்புத்திரன்போய் மறிகடல்வாய் மாண்டானை ஓதவெத்த தக்கணையா உரு உருவே கொடுத்தானோர் தோதவத்தி தூய்மறையோர் துறவடிகத் துளும்பியங்கம் போதில் வைத்ததேஞ்சொரியும் புனலரங்கம் என்பதுவே மாதபத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை ஓதவெத்த தக்கணையா உரு உருவே கொடுத்தானோர் தோதபத்தி தொகை மறையோர் துறவடிகத் துளம்பியங்கம் போதில் வைத்த தேஞ்சொரியம் புனலரங்கம் என்பதுவே என்பது முதல் பாசுரம் இந்த பத்திலே. இதனுடைய அர்த்தம் என்ன என்னால், கண்ணனம் பெருமான் தானும் காலக்ஷேபம் பண்ண வேணும், கலைகளையெல்லாம் கற்றுக்கொள்ள வேணும் என்று கப்சரம் முடித்தார். அவரை முடித்த பிற்பாடு கொஞ்ச நாள் விசிராந்தி எடுத்துக்கொண்டு தானும் கண்ணனம் பெருமான் சாந்திவினி அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியனிடத்தை ஒரு பரம பிராமணோத்தவரத்தை காலக்ஷேபங்களை கேட்க வேணும், சாஸ்திரங்களை கேட்க வேணும், அத்தியானம் பண்ண வேணும் அப்படிங்கிறதுக்காக புறப்பட்டு சென்றான். அங்கே தான் சுதாமாவோடு தானும் காலக்ஷேபம் செய்தார் என்று பார்க்கிறோம். அப்போ சாந்திவனிடத்திலே சாந்திவினிடத்திலே காலக்ஷேபம் பண்ணிவிட்டு ஒரு நாள் அவர் கேட்குறார், குரு தட்சிணையாக ஏதாவது கொடுக்க வேணுமா என்று. அதைத்தான் மாதவத்தோன் புத்திரன் என்று இருக்கக்கூடியதான மாதவத்தோன் மகா தபஸ்வியாக இருக்கக்கூடிய சாந்திவினி அவனுடைய பிள்ளை மாதபத்தோன் புத்திரன் போய் என்ன பண்ணாரா, அவருக்கு அந்த பிள்ளையானவன் என்ன பண்ணான், ஒரு நாள் தொலைஞ்சு விட்டான், அவன் மரணமடைந்து விட்டான். எப்போ எங்கேயோ அதாவது அங்கே இருக்க இல்லையோ முக்தி துவாரகா என்று சொல்லுவர்கள், அங்கே இருக்கக்கூடிய கடைசி மேற்கு கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடியதான அந்த இடத்துல பகவான் முக்தி துவாரகா என்று சொல்லுவர்கள், பிராபாச க்ஷேத்திரம் என்று சொல்லுவர்கள். அங்கே போகும்போது ஏதோ அவன் மரணம் அடைஞ்சிட்டான் போயிட்டான். அதுக்கப்புறமா அவருக்கு என்ன கட்டம் வந்துடுதுன்னா புத்திர சோகம். ஆகையினாலே அவர் அப்படியே இருந்தார், இவர்களுக்கெல்லாம் பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுத்த உடனே ஆச்சாரியிட்ட கேட்டார், ஐயா குரு தட்சிணை கொடுக்கணும் என்ன செய்யலாம் என்று கேட்டார். அப்போ சொன்னார் அவர், அதிமானுஷம் அதாவது கடன பெருமானுடைய அதிமானுஷ சேட்டுதங்களை பார்த்துட்டு கேட்குறார், 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய பிள்ளை போயிட்டான், அதைத்தான் அவனை திருப்பி கொடு, அவன் எப்படி இருந்தானோ அதுபோலவே கொடுக்க வேணும் அப்படின்னு கேட்டான். அவன் கடலில் முழுகி போயிட்டான், அந்த பிரபாச தீர்த்த கட்டளத்தில் கடலில் முழுகி போயிட்டான், அவன் என் பிள்ளை போயிட்டான், அவன் எப்படி போனானோ அப்படியே எனக்கு வேணும் என்று கேட்டான். இதுதான் கடன பெருமானுக்கு ஒரு சில இடத்துல நாம் இவ்வளவெல்லாம் கீத உபனிஷத்துலே சொல்லியிருக்கோமே, ஆனால் நம்முடைய ஆச்சாரியர் ஏதோ உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு பிள்ளையை திரும்ப கொடு, என்ன வேணும் தட்சணன் கேட்ட உடனே அவர் உடனே உள்ளே போனார், தன்னுடைய தர்மபுத்திரத்தையே கேட்டார், கண்ணன் கேட்குறா குரு தட்சிணை கொடுக்கணுமா என்ன வேணும்னு கேட்டார். அப்போ நினச்சிருட்டார், ஐயா அப்பா நமக்கு ஆச்சாரியர் வாய்த்தது இப்படியோ என்று பெருமான் நினைத்து கொண்டார் என்று சொல்லுவார்கள். அப்போ அதுக்கப்புறம் வந்தார் கேட்டார், இதைத்தான் மாதவத்தோன் புத்திரன் போய் என்று சாந்திவினி தன்னுடைய குழந்தையே தட்சிணையாக கேட்டான், அந்த புத்திரன் மறைந்து விட்டான், அவனை யதார்வமாக கொடுக்க வேணும் என்று கேட்டார். அதை பெருமான் என்ன பண்ணார், தானும் கடலுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் அங்கே சங்கருடைய உருவம் சமுத்திரத்துக்குள்ளே போய் அந்த பஞ்சஜனன் அப்படின்னு இடத்துல சண்டை போட்டு யமபட்டணத்துக்கு சென்று அங்கே யாதன கிடந்ததான அங்கே ஒரு குமாரனை பார்த்து பூர்வதேகத்தில் எப்படி இருந்தானோ அதுபோல் கொடுத்துருள வேணும்னு பிரார்த்தித்து அந்த பிள்ளையை கொண்டு வந்தான் மாண்டானே அப்படின்னு அந்த அவன் மரணமடைந்தவனை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான் தக்கணைனாக்க தட்சிணை அப்படின்னு அர்த்தம்.
ஓதுவித்ததக்கனையா மாதபத்தோன் புத்திரன்போய் மறுகடல்தான் மாண்டானே. அவன் இறந்து போயிட்டான், கடல்லே மாண்டு விட்டான். அப்படி இருக்கிறவனை ஓதுவித்ததக்கனையா அவர் ஆச்சாரிய சொல்லிக் கொடுத்துருக்காரு இல்லையோ, அதுக்கு தட்சணையா தக்ஷணையா தக்ஷணை அப்படிங்கிறதான் தக்கணைன்னு தமிழ் சொல்லியிருக்கா. ஒரு உருவே கொடுத்தானோர் அவனை எப்படி போன போது இருந்தானோ அது போதுறவே எடுத்து கொடுத்தான், யதார்வமாக கொண்டு வந்து சேர்த்தான் அப்படிங்கிறது கடன பெருமான் கொடுத்தார். அப்போ இது முதல் ரெண்டு அடி சொல்லிவிட்டார், சொல்லி முடிச்சுட்டாரோ இல்லையோ. அடுத்து ரெண்டாவது அடிக்கு வந்தா அப்போ தான் சொல்கிறா, தோதபத்தி தோகோய் மறையோ துறபடிய துளம்பி எங்கும். தோதபத்தி யாரெல்லாம் இருக்காளாம் என்ன, அவர்கள் ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கக்கூடியதான மறையவர்கள், அதாவது பிராமணோத்தமர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாளாம், கங்கையிலே புனிதமாய காவிரியில் பெரியவர்மாருடைய திருக்கண் நோக்குக்கோடு திருமுகத்துறை அங்கே வந்து எல்லாம் ஆச்சாரவராக இருக்கக்கூடிய வைதவ ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீவிட்டவர்கள் எல்லாம் வைதிகமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவிட்டவர்கள் எல்லாம் திரள் திரளாக வந்து தீர்த்தமாகிட்டோ பெருமாளுக்கு போய் எல்லாம் பண்ணுவாளோ இல்லையோ, அங்கே அலைகளெல்லாம் மோதுகிறதாம். அந்த அலைகளெல்லாம் தாமர மலரில் இருக்கக்கூடிய நாளங்களிலே போய்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பூக்கள் அதில் இருக்க தேன் பெறுகிறதாம், அதோடு சேர்ந்து வரக்கூடியதான திருவரங்கம். அதைத்தான் சொல்கிறார், இயற்க வளத்தை சொல்கிறார், தோதபத்தி தோய் மறையோ துறபடிய தொழும்பி எங்கும். அப்படியே அலைகள்லாம் மீறுது, அது தாமர மலரில் போய் படுறது, தாமர மலர் நாளங்களில் படுறது, நாளங்கள்லேருந்து அந்த புஷ்பத்தில் படுறது, அங்கே வண்டெல்லாம் இருக்கா, அதில் இருக்கக்கூடிய தேர் அதெல்லாம் கரைபிடித்து கொண்டு காவேரி தீர்த்தத்தோடு வருகிறது. போதில் வைத்த தேஞ்சொரியும், போது அந்த முட்டு, போதுங்கிற முட்டிலே வைத்த தேஞ்சொரியும் புனல் அரங்கம் என்பதுவே, புனல் காவிரி ஓடக்கூடியதான ஸ்ரீரங்கமே புனல் அரங்கம் என்பதுவே என்று சொன்னார். இது ஆழ்வாருடைய பாசுரம். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னவெனில், அதாவது ஸ்ரீரங்க மகாத்மியத்திலே தசாத்தியாயிலே அதில் ரெண்டாவது அத்தியாயமாக என்ன சொல்லியிருக்கு என்பதை சில காலத்துக்கு பார்ப்போம். இப்போது அவர் சிவபெருமான் சொல்கிறார், நாரதர் கேட்கிறார். இப்போ அடுத்ததா, இப்போ பகவான் எப்படி பிரம்மாவை படைத்தார் என்பதை, அதுக்கப்புறம் இந்த உலகத்தையே படைத்தான், பெருமாள் படைக்கிற படைப்பிற்கு இல்லையோ அது வந்து சமஷ்டி சிருஷ்டின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் இதை எப்படி பிரம்மாவை படைத்தான் என்பதை பற்றி ரெண்டாவது அத்தியாயத்திலே சொல்கிறார். இப்போது நாரதர் கேட்குறார், எவ்வளோதான் ஸ்ரீரங்கத்தினுடைய வைபவத்தை கேட்டாலும் திருப்தியே ஏற்பட மாட்டேங்கிறதே, சிவபெருமானே ரங்கநாதன் என்ன, பெரியபெருமாள் என்ன, ரங்கபெருமானன் என்ன, இவத்தினுடைய வரலாறு, இந்த க்ஷேத்திரத்தினுடைய வைபவம், தீர்த்தத்தினுடைய மகாத்மியம், இதெல்லாம் கொஞ்சம் கேட்கணும் போல் இருக்குது, சிவபெருமானே கொஞ்சம் சொல்லிடா என்று கேட்டார். அதுக்கு சிவபெருமான், மகரிஷியே ஸ்ரீரங்க மகாத்மம் முழுவதையும் ஆறாலும் சொல்லி முடிக்கவே முடியாது, என்ன பண்ணலாம், கடல் ஓரத்தில் போய் நின்று அதோ கடற்கரையினுடைய எல்லை இருக்குன்னு வெறும் கையை நின்று காமிச்சுடலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் முழுசே சொல்ல முடியுமா, ஒரு நாளும் ஆறால் முடியாதோ இல்லையோ, அப்படி தான் நானும் சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சிவபெருமான் ஆரம்பிக்கிறார். இந்த பிரபஞ்சம் இருக்கலையோ, உலகம் முழுதும் எப்படி இருந்துதான், அப்படியே அப்படியே சத்தன் இருந்தது, ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மத்தும் யாதும் இல்லாவன்னு க்ஷணம் இல்லையோ, ஒன்னும் ஒன்னும் தேவம் உலகம் உயரம் மத்தம் யாதுமில்லா அவன் நான் முகந்தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் உன்னம்போர் மணிமாடனேடு திருக்குறுகோர் அதனுள் என்னவாதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுதிரே என்று ஆழ்வார் சொல்வதற்கணங்க, ஒன்னும் தேவும் உலகும் மத்தும் யாதும் இல்லாவன்னு. ஒரு நாள் பூர பிரபஞ்சம் பூரா தேர்தலில் இருக்கு. அப்போ ஸ்ரீமன்னாராயணன் ஒருவரே இருந்தார், மகோபரிஷத்தை அப்படி தான் சொல்லுது, ஏகோகவை நாராயண ஆசீத் ந பிரம்மானேஷானஹ நேமேத்யா வா பிரதிவீன நக்ஷத்ராணி என்று சொல்லுகிறது மகோபரிஷத்து. அப்படி ஒருவர் மட்டுமே இருந்தார், ஏகோகவை நாராயண ஆசீத் ந பிரம்மா, பிரம்மா இல்லை, ந பிரம்மானேஷானஹா, பிரம்மா இல்லை, சிவன் இல்லை, நட்சத்திரம் இல்லை, கோள் இல்லை, எதுவும் இல்லை. அப்போ பெருமாள் என்ன பண்ணுறான், சிருஷ்டி சம்ஹாரம், அப்படி இந்த லீலைகள் எல்லாம் பெருமாள் அவர் பண்ணணும்னு ஆசை. அதுதான் விபவ லய லீலா என்று எம்பெருமானார் தன்னுடைய சரணாகதி கீதத்திலே சாதித்திருக்கார். அப்போ இதெல்லாம் லயமடையும்னா எல்லாம் பெருமாள் கிட்ட திரும்ப வந்து சேர்ந்து முடியும், அதுதான் லயம், ஆரம்பிக்கிறது திரும்ப கடைசியில் முடிகிறது அவர்களிடத்துலேயே வந்து முடிகிறது, அதைத்தான் லயம். அப்படி பெருமாள் பண்ணணும்னு நினைச்சாராம். அப்போ ஜெகத்மயமாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரர் என்ன பண்ணால், தன்னோட உருவத்தோடும் தன்னுடைய அம்சமான லக்ஷ்மியோடும் என்ன பண்ணார், அப்படியே ஆதிசேஷன் மேலே அப்படியே வந்து க்ஷீராப்தியில் சேனிச்சு கொண்டாராம். அப்போ தன்னுடைய வீரியமாக இருக்கக்கூடிய சங்கல்பம், அந்த சங்கல்பத்தோடு
அப்படி இருக்கும்போது என்னாச்ச, சராசராத்மகமாக இருக்கக்கூடிய இந்த ஜகத்தை தன்னுடைய சரீரத்தில் பெருமாளுடைய திருமேனியில் அப்படி முழுசாக பார்க்குறார் அவர். எல்லாம் சராச்சரமாக இருக்கக்கூடிய இத்தனை பிரபஞ்சம் அத்தனையும் ஜலத்துக்குள்ளே இருக்கிறத பூரா தன்னுடைய திருமேனியில் பார்க்குறார் பெருமாள். அப்படி பார்க்கும்போது அவருடைய நாபிகமலத்தில் ஒரு பரிமளம், அந்த பரிமளத்தோடு ஒரு தாமரை அப்படியே கொடியோடு வெளியில் வருதான் உண்டாகிறது. பெருமாள் நினைக்கிறாரோ இல்லை எல்லாத்தையும் பார்க்குறாரோ இல்லையோ, பார்த்த உடனே அந்த தாமரையிலேருந்து ஒரு பிரம்மா உண்டாகிறார். சூன்யமாக இருக்கக்கூடியதான இந்த பிரபஞ்சத்தை பிரம்மா சூன்யமாக இருக்கு, ஒன்றுமே ஒரே தேர்த்தமாக இருக்கு, சத்துன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது பிரம்மா இந்த உலகத்தில் வெளியில் அந்த தாமரை மூலமாக வெளியில் வராரோ இல்லையோ, அதை பார்த்த உடனே பிரம்மாவுக்கு அப்படியே பயம் பயம் வந்துடுது. அப்போ தான் சொல்கிறார், அப்போ என்ன பண்ணுறது, அப்போ பகவான் பெருமாள் பார்க்குறார், பார்த்துட்டு ஹம்ச ரூபமாக பெருமாள் ஹம்ச பக்ஷி ஹம்சவாகன் பெருமாள் உண்டு இல்லையோ, அந்த ஹம்ச ரூபமாக அன்னப்பக்ஷியாக பெருமான் தானும் பிரம்மாவனோட அப்படியே முன்னாடி அப்படியே ஆவிர்பவித்தா வந்து நின்னா. வந்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறார், ஏன்னா முத முதல்ல இப்போ தான் பார்க்குறார், இவர் அவர் பார்க்குறாரு, அவர் இவர் பார்க்குறாரு, அவருக்கு தெரியும் இவரை பற்றி யாருன்னு, ஆனால் இவருக்கு தெரியாத அவர் பற்றி யாருன்னு. என்ன சுவாமி அவரை பற்றி இவருங்கிற இவரை பற்றி அவருங்கிறா, யாருக்கு தெரியுமோ அவர் நாராயணன், யாருக்கு தெரியாதோ அவர் பிரம்மா, யாருக்கு தெரியுமோ அவர் படைத்தார், யாருக்கு தெரியாதோ அவர் படைக்கப்பட்டார். அப்போ அந்த பகவானுக்கு தெரியறது இவர் யாருன்னு, ஆனால் இவருக்கு தெரியாதோ இல்லையோ, அப்போ கஸ்தம் அப்படின்னு கேட்டார். நீ யார் கஸ்தம் அப்படின்னு கேட்டுக்கிறான். கேட்டவுடனே தேவர்களுக்கெல்லாம் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பேர் வைப்போம் இல்லையோ, அது மாதிரி இவர் கஸ்தம் அப்படின்னு கேட்டார் இல்லையோ, அப்போ கஸ்தம் க அப்படின்னு கேட்ட உடனே பிரம்மாவுக்கு அதனால தான் என்ன தெரியுமா பேர், க க அப்படின்னு பேர், க க இது பிரம்மணோ நாம என்று சொல்லுவா. பிரம்மாவுக்கு கன்னு சொன்னால் பிரம்மா என்ன அர்த்தம். அதனால் அப்போ பார்த்த உடனே அப்போ கஸ்தம் என்ன கேட்ட உடனே அதனால தான் அவருக்கு பிரம்மாவுக்கு க என்ன புராணங்கள் எல்லாம் சொல்லும். அப்போ பெருமாளுக்கு சொல்கிறார் ஹரி என்னார். பெருமாள் தான் ஹம்சம் என்ன சொல்லித்த, ஹம்ச பக்ஷி ஹரி அப்படின்னு சொல்லித்தான். இப்போ பிரம்மா ஹம்சத்தை பார்த்துட்டு பிரமாணம் காரணம் உபாயம் யோகம் இதெல்லாம் நமக்கு சொல்லணுமே அப்படின்னு பிரம்மாவானவர் அந்த அம்சத்தை பார்த்து ஹரிஹி அப்படின்னு உபதேசம் பண்ணித்தோ இல்லையோ, சொன்ன உடனே பிரம்மா என்ன பண்ணுறார், அம்சத்தை பார்த்து எனக்கு என்ன பண்ணணும், பிரமாணத்தை சொல்ல போகணும், காரணம் என்னன்னு சொல்ல போகணும், உபாயம் என்னன்னு சொல்ல போகணும், யோகம் என்னன்னு சொல்ல போகணும், இந்த நாலு கேட்கணும் இல்லையோ, பிரமாணம் எங்கிருந்து எதற்காக ஏன் எப்படி காரணம் என்ன, எனக்கு காரணம் யார், நான் இங்கே வந்ததுக்கு நான் திரும்ப போய் ஒரு நல்ல இடத்த சேரணும்னா என்ன உபாயம் என்ன வழி எனக்கு, நான் இதை பண்ண வேணுமென்னால் எனக்கு என்ன செய்ய வேணும், யோகம் எப்படி இருக்க வேணும், இதெல்லாம் கேட்குறாரு இல்லையோ, அடியனுக்கு அதெல்லாம் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு பிரம்மா அந்த அம்சரூபியாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீமன் நாராயணத்தை பிரார்த்தித்தார். அம்சம் அப்போ தான் சொல்கிறது, அந்த அன்னபக்ஷி என்ன பண்ணுறது கேட்ட உடனே ஓம் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுது. இப்போ இதுவரைக்கும் இருக்கட்டும். ஆழ்வார் எம்பெருமான் ஆர்ஜிய திருவிழிகளுக்கு பல்லாண்டு பாடி அடுத்த நாளிலே இத்தை அடியன் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிழிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன்.